என்னதான் 4 சென்ட் 5 சென்ட் இடத்துல வீட்டை வசதியாக கட்டினாலும் வீட்டுக்குள்ள எந்த மாதிரி கலரில் பெயிண்ட் பண்ணுறது, ஃப்ளோரிங்க்கு எந்த கலரில் டைல்ஸை சூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு புரியாத புதிராகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை தவிர்க்கும் விதமாக 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வீட்டுக்குள்ளே லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்கும், ஒரு ஒரு ரூம்ஸுக்கு ஃபுல்லாமே ஒன் சைடு வாலில் கலர்ஃபுல்லான டெக்சர் ஒர்க்கும், மல்டி கலர் யூஸ் பண்ணி ஜியோமெட்ரிக்கல் டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வீட்டை கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங்காக வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தினமும் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வட பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மேஜராக லைட் எல்லோ கலர்லேயும் சின்ன சின்ன பார்டர் ஒர்க் கொடுத்து அதில் டார்க் மெரூன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டை நார்மல் யூசேஜுக்கு ஒரு சின்ன விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங்க்கு 2 பெரிய மெட்டல் கேட் கொடுத்து ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்ட்டிகோ இதோட அளவு 15x18. போர்ட்டிகோவில் இருக்கிற 2 சைடு வால்லையுமே கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸும், ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஹெவி டீடைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போரு சம்பு அமைஞ்சிருக்கு. பார்க்கிங்கில் இருக்கிற சீலிங்க்கு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்டேஜ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேமோ டோரும் டீ குட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட் ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே வீட்டோட லிவிங் ஹால் இதோட அளவு 16x16. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், சென்டரில் ஸ்கொயர் ஷேப்பில் டார்க் மெரூன் கலரில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வெளிச்சமும் காற்றட்டமும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒன் சைடு வாலில் ஃப்ரெஞ்சு உட்டன் விண்டோவும், அனதர் சைடு வாலில் நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் மல்டி கலர் யூஸ் பண்ணி ஜியோமெட்ரிக்கல் டிசைனில் பெயிண்டிங் ஒர்க்கும், அங்கேயே டிவியெல்லாம் மாட்டிக்கிற மாதிரி சுவிட்சஸ் அண்ட் ஒயரிங் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. மிடில் லெவலில் சின்னதாக ஒரு லேப்ட் அமைச்சு ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. அது போக ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்குமே கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே இந்த வீட்டோட பூஜா யூனிட் அமைஞ்சிருக்கு. இந்த பூஜா யூனிட்டை கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி கலர்டு கிளாஸ் கொடுத்து கப்போர்டு ஒர்க்கும், அதுக்குள்ளே டெக்ஸ்சர் டிசைனிங் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் டார்க் மெரூன் கலரில் கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, டேன் யூனிட், பேஸ் யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப்பை லைட் அண்ட் டார்க் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்போட லெஃப்ட் சைட் கார்னரில் சிங்கை SSTல கொடுத்து கிச்சனோட வென்டிலேஷனுக்கு ஒன் சைடு வாலில் ஒரு உட்டன் விண்டோவும் லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைடு வாலில் கடப்பாக்கள் வச்சு கிராசரிஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி கிளாஸ் டோர் கொடுத்து கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டன் லெவல்லையும் எல் ஷேப்பில் RCC லேப்ட் அமைச்சு அதுலேயும் லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு மட்டும் 10x8. டைனிங்கோட ஒன் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷினும், வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் பிளஸ்டை போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 கிளாஸி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், ஒன் சைடு வாலில் லிண்டல் லெவலில் RCC லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு இருக்கும். வென்டிலேஷனுக்கு 2 சைடு வாலையுமே 2 பெரிய உட்டன் விண்டோஸ் கொடுத்து பெட்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலில் மல்டி கலர் யூஸ் பண்ணி ஜியோமெட்ரிக்கல் டிசைனில் வால் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும் சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் UPVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5x8,
ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி கிளாசிக் ஃபினிஷிங் வால் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கர்வ்டு டிசைனில் கிரானைட்டும் கீசருக்கு ப்ரொவிஷனும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. ஹாலோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 8x16. லெஃப்ட் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டும் இருக்கும். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் பண்ண மாதிரியே இங்கேயும் ஜாமெட்ரிக்கல் டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் ஃப்ளோரிங்க்கு 2x4 வெட்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5x8. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு லைட் அண்ட் டார்க் தீம் யூஸ் பண்ணி வால் டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன், பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. போர்டிகோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி டேப் கனெக்ஷன், அவுட்லெட், சுவிட்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட். டோரை வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 5x6, இண்டியன் கிளாஸ் டைப். இது போர்டிகோவிலிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஹேண்டில்ஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே எடுத்துக்கலாம். டெரஸோட ஒன்செட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் துணி காய போகிறக்கான ஆங்கிளும் 1000 liters ஒரு சின்டெக்ஸ் ஒன்று கொடுத்து மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 50 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை ஏரியாவில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும் வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.